நம்ம யஷ்வந்தோட மம்மி கூட இருக்கோம். ஸோ டியா கிளாஸுக்கு அப்புறமா யஷ்வந்த் கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் மம்மி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். ஓகே, சொல்லுங்களேன், யஷ்வந்த கிளாஸில் போடுறதுக்கு என்ன நீட் இருந்தது? ஆக்சுவலாக அவள் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவான் மேம். யாரு கூடயுமே சீக்கிரமாக மிங்கிள் ஆகவே மாட்டான். ஓகே ஓகே. யாரு கூட மிங்கிள் ஆக, இப்போவே எல்கேஜி தான் படிக்கிறான். அதுக்கும் இப்போ கிளாஸில் போட்டதுக்கு அப்புறமா சொல்கிறீங்களா? எல்கேஜிக்கு எல்கேஜி இப்போ போட்டு இப்போ மெயினாக உங்களுக்கு ஓகே ஓகே கிளாஸுக்கு போயிட்டு, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவான், யாரு கூடயும் மிங்கிள் ஆக மாட்டான். இவனோட ஏஜ் குரூப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸே இல்லை, யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டான். ஸோ அவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ண, அப்பா அம்மா மட்டும்தான். அம்மா, ஓகே, அப்பா அம்மா, அவனோட சிஸ்டர், அவ்வளோதான். அதுக்கு தவிர வேற யாரு கூடயுமே அவ்வளோ மிங்கிள் ஆகவே மாட்டான். அப்படி இருந்தா இப்போ கிளாஸ் விட்டதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கூடயுமே பேசுறான், எல்லாத்துக்கூடயுமே பேச ஆரம்பிச்சான். அவங்க பேசாம போனா கூட ஹாய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு அது பயங்கர வித்தியாசம் இல்ல? ரொம்பவே சேஞ்சஸ். நானே அத நேரா பார்த்தேன். என்னன்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு நாள் அவனோட சிஸ்டர் தான், கண்டுக்காம எல்டர் ஒன்னா இல்ல எல்டர் ஒன்னா? எல்டர் ஒன். எல்டர் ஒன். ஆமா, கண்டுக்காம போறாங்க. சோ இப்போ இவன் கூப்பிட்டு ஹாய் என்ன பேசாம போறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. எனக்கு ரொம்பவே ஷாக். அதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நீங்க பார்த்தது? ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அதான் நான் பார்த்தேன். என்னடா பேசவே மாட்டா நீ, இவனா கூப்பிட்டு வச்சு பேசுறே. ஓகே ஓகே. நீங்க வர்க்கிங் உமனா இல்ல? ஆமா மேம், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். வெரி குட் வெரி குட். ஓகே, யஷ்வந்த் கிட்ட என்னென்னலாம் சேஞ்சஸ் இப்போ பார்த்துருக்கீங்க டியா கிளாஸுக்கு அப்புறமா? ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே கோவப்படுவான் மேம். அப்படியா? கோவம்னா எந்த அளவுக்கு இருக்கும் கோவம்? அவனுக்கு ஒரு பொருள் பிடிச்சது கொடுக்கல அப்படின்னா ஆளு கத்துற அளவுக்கு இருக்கும் அவனோட கோபம். இப்போ அப்படி ஸோ 10க்கு வந்து எவ்வளோ மார்க் கோவத்துக்கு கொடுக்கலாம்? இருக்கான் அன்பு இருக்கா, ஃபைட் இருக்கா? இப்போ ஃபைட்டும் இருக்கும், அதே சமயம் தங்கம் செல்லும் கொஞ்சம் அளவுக்கு ஆயிட்டாரு. முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இல்ல பேசவே மாட்டாரு. பாப்பா அப்படின்னா இல்ல பாப்பா வேண்டாம் அப்படி சொல்லுவாரு. ஓகே ஓகே ஓகே. தங்கம் செல்லும், ஏன் தங்கச்சி இப்ப கூட பாப்பாவை கூட்டிட்டு போலாமா அப்படின்னா இல்ல தங்கம் இன்னைக்கு வீடியோ இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னா பாப்பா வெளியே மாமா கூட இருக்கட்டும், நம்ம போய் வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாரு. வெரி குட். அதான் சொன்னேன், சிப்ளிங் கூட அவ்வளோ அன்பு வந்துடும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? எப்பயுமே ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ஹெல்ப் பண்ணுவான். இப்போ நானாவே பண்ணுறேம்மா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவான். இப்போ நானாவே பண்ணுறேம்மா, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிருக்காரு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியா? இல்லை மேம், நாங்கள் தனியாக தான் இருக்கோம். அவங்க அப்பா வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நான் தான் பார்த்துட்ருக்கேன், நானும் அம்மாவும் ஓகே கூட. யார் வந்து இந்த ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியாட்கள், பேரண்ட் இல்லாமல் வெளியாட்கள் எல்லாருமே சேஞ்சஸ் இருக்கு. அந்த மேம் யார்கிட்டையுமே அவன் பேசவே மாட்டானே. ஓகே ஓகே. கோஆர்டினேட் பண்ணவே மாட்டான், யார்கிட்டையும் போக மாட்டான். அவன் யாராவது கூப்பிட்டாங்கன்னா வாத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட தாத்தாவே வந்துட்டு ஒர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வான் கூப்பிட்டா போக மாட்டான். அப்போ இப்ப என்னன்னா ஈஸியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போற அளவுக்கு ஆயிட்டான். அதனால எல்லாருமே சொல்றாங்க அவங்க ஏன்னா ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்த பையன் இப்ப அவனாவே ஆக்டிவா எல்லாத்துக்கிட்டயும் பேசுறான். கோபம் குறைஞ்சிருக்கு, ஷைனஸ் குறைஞ்சிருக்கு. வேற அவனோட ஒர்க் அவனே பண்ணிக்கிறான். இப்போ இப்போ குளிக்கிறதுல இருந்து ப்ரஷ் பண்றதுலேருந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே அம்மா நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணணும் என்ன டிபெண்ட் பண்ணியிருந்தா. இப்போ நானே பண்ணிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அவனா பண்ணிக்கிறான். சாப்பிட்றது ஃபுட் நிறைய வேஸ்ட் பண்ணுவான். ஆமா மேம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாரு. இப்போ கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க. வித்தியாசம் நல்லா தெரியுது. ஆமா மேம், ஃபர்ஸ்ட் மேம் இங்கே சொல்லும் போதே வந்து ஃபுட்டு நான் மெயினாக சொல்லியிருந்தேன், இந்த ரீசனாக சொல்லியிருந்தேன், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு. அப்போ நான் சொல்ல மேம் ஒரு சரி நீங்கள் லஞ்ச் கொடுத்து விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் கொடுத்து விட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 10 to 15 டேஸ்லேயே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா கேரட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்போ 4 to 5 வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவனா விரும்பி சாப்பிட்றான். வெரி குட் வெரி குட் வெரி குட். எஜுகேஷன் வைஸ் என்னென்ன சேஞ்சஸ்? நல்ல மெமரி பவர் இருக்குது மேம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அப்போ விளையாடிட்டு இருப்பான்னா அதை மட்டுமே ஃபோக்கஸாக இருப்பான், எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருப்பான். இப்போ
அப்படி இல்லை, நம்ம எது நம்ம அவன் விளையாடிட்டே இருந்தாலும் நம்ம பேக்ல பேசுறது கூட இப்ப அவன் வந்து ஞாபகம் வச்சு அந்த அளவுக்கு இதா இருக்கான். வெரி குட், வெரி குட், ஃபோக்கஸ்டு மைண்ட் செட், வெரி குட். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். இப்போ டியாக் மார்க் கொடுக்கணும், அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? கண்டிப்பாக 9 கொடுப்பேன் மேம். 9 ஹாஃபே குள்ள 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஆக்சுவலாக அவ்வளோ சேஞ்சஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி விடும் போது ஆக்சுவலாக நான் வந்து என்னோட சைல்டுஹுட்லேருந்து உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஜாயின் பண்ணும்போது 3.5 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். ஆமாம், அப்போ தான் நான் ஜாயின் பண்ணியே விட்டேன். அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் ஃபஸ்ட் டேலாம் அழுகாமையே போய்கிட்டான். இங்கே ஃபஸ்ட் டே வந்தப்போ அழுதுகிட்டே வந்தான். அங்கே போனதுக்கப்புறம் பாய் மம்மி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ வந்து டியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்கீங்க டியாவில். ஓகே, டியா இல்லாமல் இருந்திருந்தா என்ன மாதிரி யஷ்வந்த் இருந்திருப்பா அப்படி ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக கிடைக்கல அப்படின்னா கோவம் இருந்திருக்கும் மேம். அதே கோவம் வந்து த்ரூ அவுட்டாக கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா நான் ரொம்பவே சமாளிக்க கஷ்டப்பட்டேன். நான் சிங்கிள் பேரண்டாக தான் நான் இவனை பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது யார் சொல் பேச்சு கேட்க மாட்டான், என்னையே டிபெண்ட் பண்ணி இருந்தான். இப்போ அப்படி இல்லை, அவனாவே அவனோட வேலையை செஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டான், அவனோட செல்ஃபாக எல்லாமே பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ டியா இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஓகே ஓகே, ஸோ டியா நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க. யஷ்வந்த் கிட்ட என்ன மாதிரி யஷ்வந்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சரில், என்னவா எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை மேம். அவன் பெருசாகி அவனோட தாட் என்ன, அவனுக்கு வந்து ஆக்சுவலாக ட்ரம்ஸ் வந்து 1.5 இயர்ஸ் இருந்தே வந்து அவன் நல்லா வாசிப்பான். அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே வந்து நான் ட்ரம்ஸ் தான் கிஃப்ட் பண்ணேன். அப்போவே அந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி வாசிப்பாங்களோ உட்காந்து அந்த மாதிரி வாசிக்க ஆரம்பித்தான். இப்போ போக போக என்னென்னா அந்த ட்ரம்ஸ் விட்டு போச்சு. இப்போ வந்துட்டு அவனுக்கு ட்ராயிங் அந்த மாதிரி வந்து ஹிடன் டேலண்ட் ஏதாவது வந்திருக்கா? இப்போ இந்த கிளாஸ் ட்ராயிங் பண்ணுறாரு மேம், நல்லா கலரிங் பண்ணுறாரு. ஓகே ஓகே, இது ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே பண்ணுறாரு மேம். சேஞ்சஸ் ஆமாம், அந்த கிரிப்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நடுங்குவார், எழுதுனாவே அது நடுங்குவார் கையெல்லாம். இப்போ அப்படி இல்லை, ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சி பண்ணுற அளவுக்கு அவரோட ஹோம்ஒர்க் இந்த மாதிரி அவரே தான் பண்ணிக்கிறாரு. நான் ஒர்க்கே போறேன்.